வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் பாரிஸ் தமிழா. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பாரிஸில் இருக்கிற ஒரு பழமையான ஆர்ச்சியாலஜிக்கல் ஸ்கிரிப்டை வந்து தமிழில் வந்து தொல்லியல் கிரிப்ட்னு சொல்கிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதோட வருஷம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4th AD இல்லைனா 1st AD, அது மாதிரி ரோமன் எம்பையர் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடம் வந்து சாமிஷல் நோட் தாம் வேர்ல்டு ஃபேமஸ் சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, சித்தேன்ற மெட்டோ கிட்ட இருக்குது. இல்லைனா நீங்கள் சாமிஷல் நோட்ருதம் கீழே வந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தெரியும், ரொம்ப வந்து ஹிட்டன் ஜெம்ஸ், இது அவ்வளோவா பார்க்குறது கிடையாது. இந்த தொல்லியல் துறையில் ஆர்வம் உள்ளவங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் வந்து போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பழமையான இடம், உள்ளே வந்து ரோமன்ஸ் அந்த அவங்களோட குளிக்கிற இடம், அது யூஸ் பண்ண இடம் எல்லாமே வந்து இவங்க 1965 வந்து கார் பார்க்கிங் வந்து ஆரம்பிக்க வந்து நினைக்கும் போது வந்து இந்த அகழ்வாராய்ச்சி இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1980 இந்த இடம் வந்து ஓப்பனில் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து 3 லட்சம் விசிட்டர் கிட்ட விசிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சில டைமில் வந்து இந்த இடம் வந்து ஃப்ரீ, சில டைமில் வந்து காசு கட்டணும். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. சாமிஷல் நோட்ருதாம் அந்த சர்ச்சுக்கு வந்து போனீங்கன்னா மறக்காமல் வந்து இது விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள், பாதுகாக்கிறாங்க. 18th century வந்து சிட்டியோட கட்டமைப்புக்காக வந்து நிறைய இடத்த வந்து இடிச்சு நிறுவிருக்காங்க. அப்போ இந்த இடம் வந்து மறைக்கப்பட்டதுனால பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1772 வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் தியான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே வந்து தீப்பற்றியதுனால வந்து நிறைய இடம் வந்து அழிஞ்சிருக்கு. நிறையா வந்து ரெனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றதெல்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டினியூஸாக ஒரு வீடியோ வந்து இருக்குது, அதை பற்றி எவ்வளோ இடம் வந்து எவ்வளோ காலியாக இருந்தது, எவ்வளோ வீடு இருந்தது, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தங்கியிருந்தாங்க எல்லாமே வந்து எப்படின்னு நான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து தெரிவிங்க. எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். ஆனால் சின்ன இடம்னா நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அந்த உள்ளே வந்து ஒரு இருட்டு கோகம் மாதிரி இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். 1877 வந்து இப்போ இருக்கிற போலீஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கிற இடம் வந்து ஹோஸ்பிஸ் தான் இருக்கு. அப்படின்னா வந்து தொலைஞ்சு போனவங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து கிடைக்கிற இடத்துல அது வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய ஹோட்டல் டியோ வந்து இப்போ வந்து பாதி தான் இருக்குது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வந்து கட்டின இடம், அந்த ஹோட்டல் டியோன்றது ஹாஸ்பிட்டலு, இப்போ வந்து அது ஹெட்குவார்ட்டர்ஸாக இருக்குது பாதி. வந்து எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள், பக்கத்தில் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால எவ்வளோ மாறி இருக்குன்னு நீங்கள் வரப்போகிற வீடியோவில் தெரிஞ்சிருக்கலாம். நிறையா வந்து பருவநிலை மாற்றம், சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசானது, அதனால வந்து இது மாதிரி இங்கே இருக்கிறது அபூர்வம் இது வந்துன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக நிறையா பொருளெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இடங்கள், அதனால வந்து கண்டுபிடிச்ச பொருள்லாம் மற்ற மியூசியில் வந்து மியூசியம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பிரித்து வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். பாரிஸில் வந்து இது மாதிரி ஹிடன் ஜிம்ஸ் ஏதாவது நீங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோட செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். இந்த இடம் வந்து எப்படி உருவாச்சு, பழைய காலத்தில் வந்து எவ்வளோ வீடுலாம் இருக்குது, அது அந்த சுற்றி வந்து எவ்வளோ இடம்லாம் வந்து காலியாக இருந்திருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் வந்து சேன் ரிவர் போகுது, எல்லாமே வந்து அந்த காலத்தில் எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றத்தினால தீ விபத்து ஏற்பட்டது, அதனால் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எவ்வளோ வந்து எளிமையாக வாழ்ந்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியுங்க. டேக் கேர், பாய்.